காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரிக்கும் அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. சுகாதாரமற்ற முறையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் வேதனை குரலை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மருத்துவமனை என்பது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டிய இடம். ஆனால் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நோய் இல்லாமல் வருபவர்கள் கூட நோயோடு திரும்பிச் செல்லும் நிலை உள்ளது. நாள்தோறும் சுமார் 1000 நோயாளிகள் இங்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். பெரிய மருத்துவமனை என்பதால் அறுவை அரங்கு கழிவுகள் மருத்துவ கழிவுகள் என ஏராளமாக சேர்கின்றன. முறைப்படி அவற்றை தரம் பிரிக்காமல் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி தீ வைக்கின்றனர். இந்த எரிக்குழிக்கு பக்கத்தில்தான் நோயாளிகளுக்கான ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் குழாய் இருக்கிறது. மருத்துவ கழிவுகள் என்பதால் இதிலிருந்து நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சயனைடு, வினைல் குளோரைடு போன்ற நச்சு வாயுக்கள் வெளியேறி நோயாளிகளுக்கும் அங்கிருப்பவர்களுக்கும் நோய்களை ஏற்படுத்துகின்றது. போதாக்குறைக்கு வேதி நச்சுக்கள் எரிவதன் காரணமாக கேன்சர் வருவதற்கான அபாயத்தையும் ஏற்படுத்துகின்றது. அதேபோன்று காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெறும் வார்டு மற்றும் வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை பெறும் வார்டுகள் உள்ள இடத்தின் பக்கவாட்டு பகுதிகளில் ஏராளமான குப்பைகளும் பிளாஸ்டிக் பாட்டில், கையுறை, மாஸ்க் என மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுகின்றன. இந்த கழிவுகளை மாநகராட்சி நிர்வாகம் தினந்தோறும் எடுத்துச் சென்று குப்பை தொட்டியில் சேர்க்க வேண்டும். ஆனால் மாநகராட்சியினர் 3 மாதங்களுக்கு ஒரு முறைதான் எடுத்துச் செல்கின்றனர். மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தி முறையாக அழிக்க வேண்டுமென அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் மருத்துவமனைகளின் தரம் குறைந்து கொண்டே வருகின்றது. கண்டுகொள்ள வேண்டிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோ வாரிசு அமைச்சருக்கு புகழ் பாடுவதிலேயே குறியாக இருக்கிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக லட்சுமிகாந்த்.